ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் இன் ஆர் அன் ஆர் வித் ஜெய். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம தலைவரோட பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே தலைவா. ஸோ அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக வந்துட்டு இன்னைக்கு சன் டிவி வந்துட்டு நம்ம ஜெயில முத்துவேல் பாண்டியன் அரைவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ விதவுட் ஃபர்தர் டு ஸ்ட்ரெயிட் ஆ வீடியோ பார்த்தலாம். ஹியர் வி கோ இன் 3, 2, 1. அனிருத் ஸ்டார்டிங்ல வேலை ஆரம்பிச்சாரு. ஏய், ஆல்மோஸ்ட் சேம் ஃபாண்ட் யூஸ் இன் பீஸ். நைஸ். ஓ, இன்ட்ரோ. ஓகே. Okay. Send full ID rare. எனக்கு இது பார்க்குறப்ப விக்ரமோட ஷூட்டிங் ஸ்டார்ட்ல ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு, அந்த வீடியோட வைப்ஸ் தருது. நான் சொன்ன மாதிரி தான் விக்ரமோட அந்த டைட்டில் கேட். ஆல்ரைட். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வீடியோ வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஐ மஸ்ட் சே, வீடியோ வந்துட்டு டு பி ஆனஸ்ட் இன்னும் கொஞ்சம் மாஸாக இருக்கும்னு எதிர்பார்த்து ஆக்சுவலாக ஒரு பர்த்டேனாலும் சொல்லிட்டு, பட் தட்ஸ் நாட் த கேஸ் தட் மச். ஓகே, பட் நம்ம தலைவரோட லுக், சூப்பர் ஸ்டார் லுக் எல்லாமே வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அது வந்து கண்டிப்பாக ஒத்துக்கிறது ஆகணும். பட் என்னன்னாக்கா வந்துட்டு, ஓகே, மொதல் வந்து நம்ம பிஜே பற்றி பேசலாம். பிஜேம் அனிருத், எப்படி சொல்கிறது, பிஜேம் வந்துட்டு கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப அந்த மாசான பிஜேம் வந்து இறக்கலை, ஏன்னா வந்து ஃபுட்டேஜாக ரொம்ப மாசாக இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு ஒன் திங் நான் வந்து என்ன ஃபீல் பண்ணேனாக்கா வந்துட்டு, ஒரு மாதிரி எங்கேயோ கேட்டு ஒரு டியூன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான். அது வந்து டாக்டரில் வந்து ஒரு டியூனாக இருக்குன்னா எனக்கு சரியாக தெரியல, பட் எனக்கு வந்து லைட்டாக அந்த டியூன் வந்து எங்கேயோ கேட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங். ஸோ அது அண்ட் நெக்ஸ்ட் என்னக்கா வந்துட்டு காரணி இது மாதிரி ப்ரிசன்ஸ் அந்த ஃபாண்ட் அண்ட் சன் பிக்சர்ஸ் ஃபாண்ட் இது எல்லாமே வந்து பீஸில் பார்த்த ஃபாண்ட். அது வந்து லைட்டாக கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அங்கே கொஞ்சம் அப்படியே ஒரு பிளாக் ஸ்பாட்ஸ் மாதிரி ஏதோ அந்த ஒரு பாம் இஃபெக்டா இல்லை என்ன ஒரு இஃபெக்ட் தெரியல, அந்த ஒரு இஃபெக்ட் லைட்டாக இருந்துச்சு. அது போக ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாசான லுக்காக இல்லாமல் ஜஸ்ட் சிம்பிளாக திரும்புகிற லுக். ஸோ இது வந்துட்டு ஒரு டாக்டர்லேயும் பார்த்தோம், பீஸ்ட்லேயும் பார்த்தோம். ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து எங்கேயுமே அப்ளை ஆகுது. ஸோ அது வந்து நம்ம நெல்சனோட டச்னால தெரியுது. அண்ட் மற்றபடி வந்து சொல்லணும்னா, நம்ம சொன்ன மாதிரி தான் விக்ரம் படம் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட்ஸ்னால் இல்லை ஷூட்டிங் இன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒரு வீடியோ இலக்கியிருந்தாங்க. அந்த வீடியோவோட அந்த ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா நம்ம கமல்ஹாசன் வந்துட்டு அந்த வீடியோவில் வந்து அவர் லைக் ஒரு பேக்ரவுண்ட் லுக்காக காமிச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லோரும் வந்து சாப்பாடு போட்டு அந்த ஆரம்பிக்கலாமான்னு கேட்குற மாதிரி ஒரு வீடியோ. இங்கே வந்துட்டு அந்த ஒரு கான்செப்ட், அந்த ஒரு கான்செப்டை எடுத்து செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது. ஏன்னா அதில் வேறு வந்துட்டு அது என்னன்னு சரியாக சொல்ல தெரில, மேஜையா இல்லை என்னன்னு சொல்லிட்டு கீழேருந்து ஒரு கத்தியை வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப லைட்டாக கொஞ்சம் சிமிலரிட்டிஸ் நிறையவே இருக்குது. அண்ட் கடைசியாக வந்து ஜெயிலுங்கிற அந்த ஃபாண்ட்டை அது வரப்பயுமே வந்துட்டு எனக்கு பீஸ் தான் ஞாபகப்படுத்துனுச்சு. ஏன்னா பீஸில் பார்த்து அந்த ஒரு அனிமேஷன், அந்த ஒரு 3D இஃபெக்ட் வந்துட்டு ஒரு ஸ்பார்க்கல் இஃபெக்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த இஃபெக்டும் வந்துட்டு யூஸ் ஆயிருந்துச்சு. ஸோ மொத்தமாக சொல்லணுனாக்கா நான் வந்துட்டு இன்னும் மாதம் எதிர்பார்த்தேன், ஆனால் இதுவே வந்துட்டு பார்க்க நல்லாயிருக்கு அப்படிதான் என்ன சொல்ல முடியும். ஐ பீங் ஆனஸ்ட், என்ன ஐ டோன்ட் டு ஃபேக் இட் அப் அண்ட் சே லைக் ஓ வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதிர்பார்த்ததை விட இது கம்மி, அதுதான் வந்து நிஜம். ஸோ எஸ் with that being said, I think that's all guys. So yeah, thank you so much for watching. Don't forget to like, comment, share this video, subscribe to my channel for more videos in the future. I'll catch you next one. Bye bye.